இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு என்னுடைய ஆன்மீக வாரத்தில் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த வாரம் வந்து எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். 1/10/19/28 தேதியில் பிறந்தவர்கள் அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும், அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்களுக்கு எப்படி இருப்பார்கள் அப்படி பற்றி நான் சொல்ல போகிறேன். அப்புறம் பொதுவாக அவங்களுடைய 1ஆம் தேதி 10/19/28 தேதியில் பிறந்தவங்க எப்படிலாம் நிறங்களை சரியாக வச்சுக்கணும், அவங்களுடைய அதிர்ஷ்ட தேதிகள் எப்படி இருக்கணும், அவங்க என்ன மாதிரி ரத்தனங்கள் அணியணும், என்ன மாதிரி கலர்ஸ் இருக்கணும், என்ன மாதிரி தொழிலில் அவங்க வந்து சிறப்பித்திருப்பாங்க, என்ன மாதிரி உணவுகள் அவங்க வந்து உட்கொள்ளணும், என்ன மாதிரி நோய்கள் வந்து வரும் அவங்கள வந்து அதை தவிர்த்து பார்த்துக்கணும், அப்புறம் திருமண தேதி எப்படி வச்சுக்கணும், அவங்களுக்கு பெண் அமைக்கும் போது எந்த மாதிரி பெண்கள் வந்து அவங்க அந்த பிறந்த தேதி பெண்களை அவர்கள் கல்யாணம் செய்தால் சிறப்பாக இருக்குங்கிறத விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிறந்த தேதி எதுக்காக சொல்லணும்னா, ஜாதகம் வந்து ஒருத்தன் பிறக்கிறாங்க, பிறந்தவொன்னே ஜாதகத்தை கணிக்கிறோம். ஜாதகத்தை கணிக்கும் போது பார்த்திங்கன்னா பிறந்த தேதிக்கும் பிறந்த தேதியை வைத்து அன்றைக்கி என்ன நட்சத்திரமோ என்ன நட்சத்திரங்கள் வருதோ அதை வச்சு தான் எல்லாமே கணிக்கிறாங்க. கணிச்சு பா ஜாதகம் என்பது ஒரு விஷயம், அவன் பிறந்ததுக்காக கட்டம் போட்டு ஒரு ஜாதகத்தை வந்து கணிச்சு எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நட்சத்திர பிரகாரம் சில பேர்கள் பேர் வைக்கிறோம். அதை கணிச்சு பிறந்தவொடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜாதகத்தை அமைச்சு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி கா கு இப்படி அப்படிங்கிற மாதிரி முதல் எழுத்தில் வையுங்கள் அப்படின்னு வந்து எல்லா விஷயங்களையும் மாற்றி வைக்கிறாங்க. வச்ச பிறகு என்ன நடக்குது, வாழ்க்கையில் அவங்க வந்து சிறப்பாக வராங்க. அவங்க சிறப்பாக வர்றதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஜாதக முறகாரம் பேர் வைக்கிறதுக்கும் எண்கணித முறகாரம் பேர் வைக்கிறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன செய்யுதுனாக்கா, பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணுக்கும் கூட்டி எண்ணு தான் வாழ்க்கையை கொடுத்து கொண்டு போகிறது. பின்னாடி இருக்கக்கூடிய எண் வருடம் மாதம் எல்லாத்தையும் கூட்டக்கூடிய எண்ணுக்கு தான் வலிமை ஜாஸ்தி. அந்த வலிமையான விஷயத்துக்கு தகுந்த மாதிரி பேர் அமைக்கிறாங்க. பேர் அமைச்சவொடனே அந்த பேர் வெற்றி பெயரா மாதிரி அவர்கள் வாழ்க்கையில் சிறந்த இடத்துக்கு போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் திரையுலகத்தில் வந்து பேர் மாற்றாதவர்கள் யாருமே கிடையாது. எல்லாருமே பிறந்தது MGR-லேருந்து இன்றைக்கி இருக்கிற அத்தனை பேர்களும் பிறந்த தேதிக்கு தகுந்த மாதிரி அங்கே பேரை மாற்றி தான் உள்ளே வர்றாங்க. உள்ளே வரும்போது எங்கேயோ சிவாஜி ராவா பிறந்தவர் ரஜினிகாந்தாக மாற்றின பிறகு தான் வெற்றியாளராக மாறி இருக்கிறார். கண்ணதாஸ் முத்தையாங்கிறவர் கண்ணதாசன் மாற்றின பிறகு தான் வெற்றியாளராக மாறி இருக்கிறார். தனுஷுங்கிற பிரபுங்கிற தனுஷன் மாற்றின பிறகு தான் வெற்றியாளராக மாறி இருக்கார்கள். இன்னும் எவ்வளோ பேரை சொல்லலாம், திரையுலகத்தில் வந்திருக்க அத்தனை பேர்களுமே, திரையுலகத்தில் இருக்க அவ்வளோ நடிகர்களுமே ஜோசப் ஜெயபால் விஜய்னு மாற்றின பிறகு தான் வெற்றியாளராக மாறி, திலீப் கென்னடி ஏஆர் ரமான் மாற்றின பிறகு தான் வெற்றியாளராக மாறி இருக்கா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு தகுந்த மாதிரி பெயரை மாற்றின பிறகு தான் வெற்றியாளராக மாறி, ஜாதக பிரகாரம் வைத்தவர்கள் வெற்றியாளராக மாறுவது ரொம்ப கடினமான ஆட்கள் தான் இருக்காங்க. இன்னும் தொழில்துறையில் இருக்கவங்க ரொம்ப பேர் வந்து வெற்றி பெற்றதுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கும் ஒரு கனெக்டட் இருக்குது, அதை வைத்து தான் பெயரை மாற்றி வெற்றியாளராக எல்லாருமே மாறியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் ஒரு சூட்சமான விஷயங்கள் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்களை சரி செய்து கொண்டால் நிச்சயமாக வெற்றியாளராக ஆக முடியும். இது வந்து நாங்கள் சரி பண்ணலாம், அதுக்கு குருநாதர்கள் அந்தந்த குருநாதர்கள் அவர்கள் இருக்காங்க. அந்த குருநாதர்கள் மூலியமாக நீங்கள் போய் சரி செய்து கொண்டால் நிச்சயமாக வெற்றியாளராகிறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால் இப்போ நான் 1ஆம் தேதி பிறந்தவர்களுடைய குணம் எப்படி இருக்கும், அவங்க எப்படிலாம் இருப்பாங்க, என்ன மாதிரி விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்கும், 10ஆம் தேதி பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, 19ஆம் தேதி பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, 28ஆம் தேதி பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல போகிறேன். அப்புறம் பொதுவான இவங்க எல்லா இந்த தேதியில் பிறந்தவங்களாம் எப்படி வந்து சில விஷயங்களை சரி செய்து கொள்ள வேண்டும்ங்கிறதையும் இதில் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாரும் இந்த வீடியோவை பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ 1ஆம் தேதி பிறந்தவர்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். 1ஆம் தேதி பிறந்தவர்கள் வந்து எப்படி இருப்பானுங்க, உள்ளத்தை உள்ளபடியே சொல்லக்கூடிய அறிவாளிகள், எப்பவுமே உள்ளதை வந்து அவங்க வந்து மறைக்காமல் அப்படியே சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள், மற்றவரிடம் வளைந்து நெளிந்தெல்லாம் போக மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக இருப்பாங்க. 1ஆம் தேதி பிறந்து வச்சுன்னா அவங்க வந்து நேர்மையாகவும் கரெக்டாகவும் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. அது மாதிரி அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்டு குரல் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். தன் இஷ்டப்படியே எல்லோரும் நடக்க வேண்டும்னு நினைக்கக்கூடியவர்கள், எதையுமே நான் இருக்கிற மாதிரியே இருக்கணும்னு அவங்க வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எப்பவும் தன்னம்பிக்கை உடையவராகவே இருப்பார்கள். முன்னேறுவதில் எப்போவுமே லட்சியமாக இருப்பாங்க. முன்னேறுவதில் நான் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்னு ஒரு பெரிய விஷயமாக இருப்பார்கள். நல்ல அறிவாளிகளாக இருப்பாங்க. நல்ல புத்தி கூர்மையுடன் இருப்பார்கள். பிறர் மீது ஆதிக்கம் அதிகம் செலுத்துவார்கள். நண்பர்கள் மீது அதிக ஆதிக்கம் கொள்ளவர்கள். அவர்கள் மனதில் உதிக்கும் கருத்துக்களை மித்தவர்களுக்கு எடுத்து கூறுவார்கள். கலைகள் மீது ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. கலைகள் மீது ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. கலைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவார்கள். ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்க ரகசியத்தெல்லாம் கண்டறிந்து மக்களிடம் வெளிப்படையாக சொல்லக்கூடிய
வெளிப்படையாக சொல்லக்கூடியவராக இருப்பார்கள். அரசியலில் பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் பெரிய மகான்களாக இருப்பார்கள். அரசியலில் பெரிய பிரதிநிதி பதவிகளை வகுப்பார்கள். அது மாதிரி அரசாங்கத்தில் பெரிய பெரிய பதவிகள் வந்து ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள் இருப்பார்கள். அன்புக்கும் பாசத்திற்கும் மிகவும் கட்டுப்பட்டவர்கள். அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வந்து அதிகம் பேர் பழக முடியும். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து அதிக நண்பர்களை கூட வச்சுக்க மாட்டாங்க. முக்கியமான நண்பர்களை மட்டும்தான் கூட வைத்திருப்பாங்க, இவர்கள் வச்சிருப்பாங்க. அது மாதிரி பொது வாழ்விலையும் சிறந்த தலைவராகவும் இருப்பார்கள். பொது வாழ்வில் எல்லா தியாகம் பண்ணக்கூடிய விஷயமும் எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய குணமும் அவங்கள்ட்ட எப்பவுமே நிறைஞ்சிருக்கும். அவங்களுடைய உயர்ந்த குணம் அது. சுயநலம் எப்பவுமே இருக்கும் அவங்கள்ட்ட, சுயநலம் எப்பவுமே இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையும், மற்றவர்களுக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்து எல்லா முன்னேறுவதில் எல்லா விஷயங்களும் அவங்களுடைய முன்னேற்றத்தில் உறுதுணையாக இருப்பாங்க. அது மாதிரி இவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், எந்த வகையான இதுவும் மாறக்கூடாதுன்னு அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படி தான் இருக்கும். அவங்களால அவங்க வந்து எப்போவுமே புது புது கண்டுபிடிப்புகளை அதிகமாக கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கண்டுபிடிச்சு மக்கள் மத்தியில் கொண்டு வந்து பிரபலியத்தை ஏற்படுத்துவார்கள். எல்லா விஷயத்திலையும் சரியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து ஒன்றாந்தேதி பிறந்தவர்கள். ஒன்றாந்தேதியை பற்றி தான் சொல்லியிருக்கேன். அவங்களுடைய கூட்டு எண் என்ன இருக்குன்னா அந்த கூட்டு எண்ணுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கை இருக்கும். அதனால் கூட்டு எண்ணை பற்றி நான் இப்போ சொல்லவே இல்லை. ஒன்றாந்தேதி பிறந்தவர்களை பற்றி சொல்லியிருக்கேன். அடுத்தது பத்தாந்தேதி பிறந்தவர்களை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ பத்தாந்தேதி பிறந்தவர்களை பற்றி சொல்ல போகிறேன். இவங்க வந்து ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவார்கள். ரொம்ப பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடியவர்கள். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த துறையில் எடுத்துக்கிட்டாலும் பிரபலியத்தை அடைவார்கள். எந்த துறைக்கு போனாலும் அவங்க வந்து அறிவாற்றலால் சிறந்த பிரபலியத்தை அடையக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அறிவாற்றல் வேலை செய்யும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்புக்கு வந்து ரொம்ப கட்டுப்படுவார்கள். நண்பர்கள் கூட்டம் எப்பவுமே அவர்களுக்கு வந்து நண்பர்கள் கூட்டம் எப்பவுமே அதிகமாக இருக்கும். அதிகமான கூட்டங்களோட கூட்டமாக இருப்பார்கள். பெரிய பெரிய பதவிகள் இவர்களை நாடி வந்து கொண்டே இருக்கும். பெரிய பெரிய பதவிகள் பார்த்திங்கன்னா இவங்களை நாடி வந்து கொண்டே இருக்கும். எந்த துறையிலும் வந்து உச்சத்தை அடைவார்கள். எந்த துறையில் வந்து அவங்க வந்து உச்சத்தில் தான் இருப்பாங்க. எதிரியையும் கொண்டு நண்பனாக்கி வைத்துக் கொள்வார்கள். அரசியலில் பெரிய புகழ் உச்சத்துக்கு செல்வார்கள். பலருக்கும் தலைவனாகவே எப்பவுமே விளங்குவார்கள். ஏல் இசை நாடகத்துறையில் வந்து அவங்க முன்னணியில் இருப்பாங்க. எப்பவுமே முன்னணியில் இருப்பாங்க. நல்ல நண்பர்களை சுற்றி எப்பவுமே முன்னணியில் இருப்பாங்க. நல்ல நண்பர்களுடன் தான் அவர்கள் இருப்பார்கள். மற்றவர்களை அனுசரித்து போகக்கூடிய வல்லவர்கள். தொழில்துறையில் சாதனை படைப்பார்கள். தானே இப்போ நல்ல அவங்க தொழில்துறையில் வந்து சாதனை படைக்கக்கூடிய வல்லவர்கள். அதே மாதிரி பிரபலத்துடன் எப்பவுமே இருப்பார்கள். மக்களுடைய கருத்துக்களை எப்பவுமே மதித்து அதுக்குள்ள பலன்களை வந்து சிறப்பாக சொல்லக்கூடிய மகான்களாக இருப்பாங்க. இப்போ எப்பவுமே முகம் புன்னகை மாறாமல் எப்பவும் முகத்துடன் காட்சியளிப்பார்கள். சமூகத்தில் உயர்ந்த மனிதராகவே எப்பவுமே காட்சியளிப்பார்கள். இவர்கள் எப்பொழுதுமே பத்தாந்தேதி பிறந்தவர்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றியை நோக்கியே நகருவார்கள். எந்த துறையிலும் உச்சத்தை அடைவார்கள். சினிமா கலைத்துறையில் வந்து உச்சத்திற்கு மேல் உச்சத்துக்கு செல்வார்கள். ஒன்றாந்தேதி பிறந்தவர்கள் ஊரம் பத்தாந்தேதி பிறந்தவர்கள் மிகவும் அதை விட உச்சத்தை செல்லக்கூடிய மகான்களாக இருப்பார்கள். வாருங்கள் அடுத்தது பத்தொன்பதாம் தேதி பிறந்தவர்கள் பற்றி சொல்ல போகிறேன். இதை கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை கேளுங்கள். இப்போ 19ஆம் தேதி பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க. சூரியனுக்கும் அவங்களுக்கும் பெரிய கனெக்டடே இருக்கும். ஸோ 19ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு மட்டும் சூரியனுடைய குஞ்சுன்னு கூட சொல்லலாம். சூரியனுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் அவர்கள். சூரியனுக்கும் அவர்களுக்கும் ரொம்ப நெருக்கம் ஜாஸ்தி இருக்கும். இவர்கள் வந்து காரிய சித்தி உடையவர்கள். எப்பவுமே காரியத்தை சித்தி பண்ணிடுவாங்க. குறிக்கோளில் பிடிவாதம் கொண்டவர்கள். குறிக்கோளில் வந்து அவங்க ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. நான் செய்யக்கூடியதான் குறிக்கோள், இந்த குறிக்கோளில் நான் வெற்றியே காண்வேங்கிற ஒரு பெரிய மனசகத்தியம் படைத்தவர்கள். மனவசியம் படைத்தவர்கள். மனம் வசிய சக்தி படைத்தவர்கள். அமைதியாக செயல்பட்டு வெற்றி அடைவார்கள். மெல்லமாக போய் வெற்றி அடைஞ்சிருவார்கள். சாதுவாக தோன்றினாலும் கண்டிப்பாகவே இருப்பார்கள். எப்போவுமே கண்டிப்பாகவே இருப்பார்கள். அன்போடு பழகுவார்கள். கொள்கையில் பிடிவாதம் எப்போவுமே பிடிவாதம் இருக்கும். பிடிவாதத்தோடு வாழ்வார்கள். அரசாங்கத்தில் பெரிய அரசாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய ஆதரவுலாம் கிடைச்சி பெரிய உச்சத்துக்கு செல்வார்கள். மற்றவர்களுக்கு தன் கருத்துக்களை சொல்லி அவர்களை வாழ வைப்பார்கள்.
அவர்களின் தன்வசம் கொண்டு வந்து நல்ல வாழ்க்கைக்கு கொண்டு போவார்கள். மென்மையான உணர்ச்சி உடையவர்கள், ஆழ்ந்த நட்பை வைத்திருப்பார்கள். மனைவி மக்களிடத்தில் பாசம் அதிகமாக வைத்திருப்பார்கள், அதிக பாசம் வைத்திருப்பார்கள். கொள்கையில் மிகவும் தீவிரமானவர்கள், வயதான காலத்தில் இளைஞரை போலேயே காட்சியளிப்பார்கள். 19வது பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இளமையாகவே காட்சியளிப்பார்கள். அவர்கள் மலர்களின் மீதும் பூக்களின் மீதும் நறுமண வாசனம் உள்ள அத்தனை பொருள்களின் மேலும் வந்து ரொம்ப வசீகரம் பண்ணுவாங்க. வசீகரம் பண்ணி அதை ஆசை கொள்வார்கள். அதை அதிகமாக யூஸ் பண்ணணுங்கிற விஷயம் அவங்கள்ட்ட இருக்கும். அதே மாதிரி பெரியவர்கள் மீது, பெரியவர்கள் அவர்களுக்கு மேலே, வயதானவர்கள், பெரியவர்கள், மூத்தவர்கள் மேலே வந்து ரொம்ப வந்து மரியாதையோடு நடந்து கொள்வார்கள். தந்திரசாலிகள், தத்துவ ஆராய்ச்சி படைத்தவர்கள், கொள்கையில் பிடிவாதம் கொண்டவர்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள். தத்துவ தந்திரசாலிகள், தத்துவ ஆராய்ச்சி, எப்பவுமே ஆராய்ச்சிகள், தத்துவ ஆராய்ச்சிகள், மிகப்பெரிய ஆராய்ச்சிகள்லாம் அவங்க கண்டறிந்து மக்கள் மத்தியில் பெரிய பிரபலியத்தை ஏற்படுத்தி அந்த துறையில் வந்து எப்போவுமே அவங்க வந்து உச்சத்தை அடைவார்கள். ஏன்னா சூரியனுக்கும் 19க்கும் பெரிய தொடர்பு உண்டு. சூரியனுக்கு ரொம்ப பிடித்தமான எண்ணு 19. இந்த 19 பிறந்தவர்கள் வந்து எப்போவுமே வாழ்க்கையில் மிகப்பெரிய சிறப்பாக இருப்பார்கள், சிறந்த குறிக்கோளோடு இருப்பார்கள், காரிய சித்தியோடு இருப்பார்கள், மன தைரியத்துடன் இருப்பார்கள். மனவசிய சக்தி வந்து அவங்கள்ட்ட எப்போவுமே நிறைஞ்சிருக்கும், நிறைஞ்சு எப்போவுமே வாழ்க்கையில் பெரிய உச்சத்தில் எந்த துறையிலும் அவர்கள் வந்து பெரிய உச்சத்தில் இருப்பார்கள். அரசியலில் பிரபலியத்தை அடைவார்கள், பெரிய வெற்றி மகான்களாகவே இருப்பார்கள் 19 பிறந்தவர்கள். இப்போ 28 பிறந்தவர்களை பற்றி சொல்லப் போகிறேன், எல்லாரும் கவனிங்க. இப்போ 28 பிறந்தவர்களை பற்றி சொல்ல போகிறேன். இந்த இப்போ 19 சொல்லி முடித்தேன். இப்போ 28 பற்றி சொல்ல போகிறேன். இவங்க வந்து எப்போவுமே பரிசுத்தமான எண்ணம் கொண்டவர்கள், ரொம்ப வந்து அவங்க வந்து வெளிப்படையாக பரிசுத்தமாக இருக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள், மிகவும் கவர்ச்சியான மென்மையான இயல்புடையவர்கள். மென்மையாக எப்போவுமே வந்து ரொம்ப வேகப்படாமல் மெதுவாக நகரணும்னு நினைப்பாங்க. நகரம் இலக்கியம் மனம் படைத்தவர்கள், பிறர் மனம் புண்பட்டால் பின்படாமல் நடந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க, பின்புறம் ஒருத்தவங்களுடைய மனசை வந்து புண்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வரிகள் இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி அவர்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே 28 பிறந்தவர்கள். சிலருக்கு வந்து அதில் வந்து பெண் தன்மை இருக்கும். 28 பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா பெண் சாயல் கொஞ்சம் இருக்கும், பெண்ணுடைய விஷயங்கள் வந்து அவர்கள்ட்ட இருக்கும். யாரையும் எளிதில் நம்பி விடுவார்கள். இவர்கள் பலவீனமானவர்கள், வாழ்வில் தவறுகளுக்கு மற்றவர்கள் குறை சொல்ல மாட்டால் அந்த தவறை நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்குவாங்க. ஒத்துக்கிட்டு தான் செஞ்ச தவறுக்கு தப்புங்கிற நினைவை வந்து உருவாக்குவாங்க. உருவாக்கி அதன் மூலியமாக வெற்றி காணுவார்கள், வெற்றி காணுவார்கள். தெய்வீக வழிபாடுகள் ரொம்ப ஈடுபடுவாங்க, தெய்வீக வழிபாடுகள் அதிகமாக ஈடுபட்டு அவருடைய மனதை வந்து தெய்வீக லைனில் வந்து அதிகமாக கொண்டு போவாங்க. கொண்டு போகக்கூடிய அதிக நண்பர்களை பெற்றிருப்பார்கள், அதிக நண்பர்களையும் பெற்றிருப்பார்கள். 28 பிறந்தவர்கள் சிரிப்பு கலந்த பேச்சு அவர்கள்ட்ட இருக்கும், வார்த்தைகளில் வந்து ஒரு வகையான நளினம் இருக்கும். நளினமும் சிரிப்பு கலந்த வார்த்தைகளும் எப்பவுமே அவங்கள்ட்ட கண்ணியமாக வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். மன நிம்மதியுடன் வாழ்வாள். கண் பார்வையில் வசீகரமும் கூர்மையும் இருக்கும், அவங்களுடைய பார்வையிலையும் அவங்களுடைய முகத்திலையும் ஒரு வசீகரம் எப்பவுமே இருக்கும். 28 பிறந்தவங்களுக்கு வசீகரம் எப்பொழுதுமே இருக்கும். இதெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிறவங்க இந்த 28 வரையில் இந்த மாதிரி தோற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி பிறருக்கு உதவி செய்வது, பிறர் தவறுகளை சரி செய்து கொண்டு தான் ஏற்றுக்கொண்டு தான் தான் எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த 28 பிறந்தவங்க உச்சத்தில் இருப்பாங்க. இதில் மாறுபட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் பெருசாக சாதிக்க 28 இருக்கிறவங்க சாதித்ததாகவே இல்லை. ஏன்னா அவங்க 28 ரெண்டும் 8 சேர்ந்த கலவை, அதனால் அதில் வந்து சந்திரனும் சனியும் சேர்ந்த கலவையினால் நேர்மை மாறாமலும் கரெக்டாகவும் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த 28 இருந்தவங்க இருக்காங்க. இல்லாட்டி மலை மேல் போயிட்டு கடைசி உச்சியிலிருந்து கீழே விழுந்து விடுகிறார்கள். அதனால் 28 பிறந்த 1 10 19 பிறந்தவங்களும் அந்த விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கும். 28 பிறந்தவங்க மட்டும் வாழ்க்கையில் வந்து சரியாக இல்லாவிட்டால் அவங்க வாழ்க்கையில் வந்து பெரிய வெற்றியாளராக மாறவே முடியாது. அதனால் அவங்க வந்து 28 பிறந்தவங்க மட்டும் சில விஷயங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். அவர்களே சரி செய்து கொண்டால் நிச்சயமாக 28 பிறந்தவர்கள் வாழ்க்கையில் பெரிய உச்சத்துக்கு போக முடியும். ஆனால் 1 10 19 28 இந்த தேதி அத்தனையுமே ஒன்று வந்து மிகப்பெரிய விஷயம், 10 அதை விட நல்ல விஷயம், 19 அதை விட சூரியனுடைய நெருக்கமான நம்பர், 28 அந்த 1 நம்பர்லேயே வந்து ஒரு
குறைந்த மதிப்பீடு உள்ள நம்பர். அந்த 28 பிறந்தவர்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாகவும் சரியாகவும் இருந்தால் மட்டும்தான் வெற்றியாளராக முடியும். ஆனால் 28 இருக்கிறவர்கள் சில விஷயங்களை தன்னை உணர்ந்து தன்னை சரி செய்து கொண்டால் மட்டுமே சிறந்த வெற்றியாளராக முடியும். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் பிரகாசமாக போவதற்கு அவருடைய கூட்டி எண், பிறந்த தேதி வருஷம் மாதத்தை கூட்டி வரக்கூடிய எண்கள் எந்த அளவுக்கு பலன் இருக்கோ அந்த பலன்கள் வந்து இதை விட அந்த பலன் நல்லாக இருந்தால் அந்த பலன் வந்து அவர்கள் வாழ்க்கையை பெரிய உச்சத்து கொண்டு போயிடும். பிறந்த தேதிங்கிற ஒரு விஷயம், பிறந்த தேதியை விட பிறவி எண் வந்து கம்மியாக இருந்தால் பிறந்த தேதி வந்து வாழ்க்கையை கொண்டு போகும். பிறந்த தேதியை விட பிறவி எண் கூட்டி எண் வந்து சரியாக இருந்தால் அது வாழ்க்கையை பிரபலித்து ஏற்படுத்தும். ஆனால் எது சரியாக இருக்கிறதோ, எது நல்ல உச்சத்தில் இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி பெயர் வைத்தவர்கள் பூரா வெற்றியாளராக மாறியிருக்கிறார்கள், வெற்றியை நோக்கியே நகர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே நான் சொல்லி வந்துட்டேன். இப்போ 1, 10, 19, 28 தேதியில் பிறந்தவர்களை பற்றி பலன்களை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ 1 பிறந்தவர்கள் அதிர்ஷ்ட தேதிகள், அவங்களுடைய அதிர்ஷ்ட தேதிகள் 1, 10, 19, 28, 6, 15, 24, 15, 5, 14, 23 இந்த மாதிரி தேதியில் வந்து நீங்கள் பணம் கொடுக்கறது வைக்கிறது எல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா சிறப்பான இடத்துக்கு போயிடலாம். துரதிருஷ்ட தேதிகள் 14, 13, 22, 31, 8, 17, 26 இந்த மாதிரி தேதியில் வந்து ஒரு பத்திரம் பண்ணுறதோ, ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறதோ, ஒருத்தர்கிட்ட வாங்குறதோ, ஒரு புதிய பொருளை வாங்குறதோ வாங்காமல் இருந்தீங்கனாக்கா அது வந்து உங்களை வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை துரதிருஷ்ட நாளில் வாங்கக்கூடாது. வாங்காமல் இருந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்துக்கு செல்லலாம். அதிர்ஷ்ட நிறங்கள், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய நிறங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ண, இது வந்து 1 பிறந்தவங்களுக்கும் பொருந்தும், 10 பிறந்தவங்களுக்கு பிறந்தும், 19 பிறந்தவங்களுக்கும், 28 பிறந்தவர்களுக்கு எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறேன். மஞ்சள், வெளிர், நீளம், பொன்னிறம், வயலட் ப்ளூ, வயலட்டு லைட் ப்ளூ, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள். ஆகாத நிறங்கள் கருப்பு, ப்ரௌன், சிவப்பு, இருண்ட நிறங்கள். அதிர்ஷ்ட ரத்தினங்கள் மாணிக்கம், கனக புஷ்பராகம், ஓப்பல். அதிர்ஷ்ட தொழில் இரும்பு சம்பந்தம், மருத்துவம், அரசு துறை, அரசு அதிகாரம், அரசியல், சினிமா துறை, கலை சம்பந்தப்பட்ட தொழிலில் வந்து எப்போவுமே அவங்க ஜொலிப்பாங்க, எப்போவுமே ஜொலிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் வந்து நரம்பு சம்பந்தம், கண் பார்வை, இரத்தம் மற்றும் மன அழுத்தம், உஷ்ணம் பாதிப்பு ஆகிய நோய்கள் வரும். அதை சரி செய்து கொண்டால், அதை சரியாக பார்த்து கொண்டால் நிச்சயமாக அவர்கள் அதிலிருந்து நன்றாக வந்து விடுவார்கள். இவர்கள் உணவில் குளிர்ச்சியான பொருட்களை எப்போவுமே சேர்த்துக்கொள்ளணும், சேர்த்துக்கொள்வது நல்லது. இவங்க வந்து இளநீர், பாவற்காய், நுங்கு, தர்பூசணி, நெல்லி, துளசி, அகத்திக்கீரை, பசுநெய், தயிர், தேன் இவற்றை உணவில் சேர்த்து கொண்டால் இவர்களுக்கு உடம்பில் வந்து எப்போவுமே சூரியன் எப்போவுமே 1 பிறந்தவர்களுக்கு வந்து உஷ்ணம் எப்போவுமே ஜாஸ்தி இருக்கும். அவங்களுக்கு வந்து எப்போவுமே குளிர்ச்சியான விஷயங்களை அவங்க வந்து எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தானாக்கா அந்த உஷ்ணத்திலிருந்து அவங்களுக்கு தவிர்க்கப்பட்டு அவர்கள் வந்து நல்ல உடம்பு வந்து அவங்கள ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருந்து சிறந்த உடம்புல வந்து எந்த வகையான விஷயங்கள் வராமல் இருப்பதற்கு இந்த உணவுகள் இப்படி இந்த உணவு முறையை கையாண்டால் நிச்சயமாக நன்றாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவர்களுக்கு மணப்பெண் 1 பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பெண்களை தேர்ந்தெடுப்பது, 6 பிறந்த பெண்ணையும், 5 பிறந்த பெண்ணையும், 3 பிறந்த பெண்ணையும், 4 பிறந்த பெண்ணையும் இவர்கள் தேர்ந்தெடுத்தால் அந்த பெண்ணோடு இவங்க இல்லறம் நடத்தும் போது சரியான இல்லறமாக இருக்கும். ரெண்டு பேர் இணைவிதியாத தம்பதிகளாக வாழ்வார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆகாத பிறந்த தேதிகள் வந்து 8, 9, 2 ஆகிய தேதியில் பிறந்த பெண்களை இவர்கள் திருமணம் செய்தால் வாழ்க்கையில் பெரிய உச்சத்துக்கு அவர்கள் நல்ல வாழ்க்கை அமையவேதே இல்லை. 8, 9, 2 ஆகிய தேதியில் பிறந்த பெண்களை கல்யாணம் செய்தவர்கள் பெரும்பாலும் அந்த தேதி வந்து அவர்களுக்கு அவ்வளோ ஷூட்டே ஆகாது. பிறவி எண் ஒருவேளை சரியாக இருந்தால் அது நிச்சயமாக அது காப்பாற்றி கொடுக்கும். நான் பிறந்த தேதியை வச்சு சொல்கிறேன், பிறவி எண் ஒருவேளை அவங்களுக்கு வந்து நல்ல மேட்சான தேதியாக இருந்தால் இந்த தேதி கூட அவங்களுக்கு வந்து வாழ வைக்கலாம். ஆனால் பிறந்த தேதியை வச்சு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு நான் சொல்கிறேன், இவர்களுக்கு அதிர்ஷ்டமான கல்யாண தேதி, ஒரு கல்யாண தேதி இவங்களுக்கு வைக்கிறா இருந்தால் நல்ல தேதி எதுக்கு தேர்ந்தெடுக்கிறதுனா 1, 6, 3 தேதிகளை இவர்கள் தேர்ந்தெடுத்து கல்யாண தேதி வைத்தால் நிச்சயமாக அந்த கல்யாணம் வந்து சிறப்பாகவும் வாழ்க்கையில் பெரிய உச்சத்தை அடைவார்கள். இவர்கள் வணங்கக்கூடிய கோயில்கள் திருவண்ணாமலைக்கு அடிக்கடி இவங்க போயிட்டு வரணும். பௌர்ணமி நடபாதையும் திருவண்ணாமலையை இருக்கிற சிவனையும் தரிசித்தால் இவர் வாழ்க்கையில் பெரிய அதிர்ஷ்டத்தை அடைய முடியும். அதிர்ஷ்டலட்சுமி கோயில்கள், அதிர்ஷ்டலட்சுமி கோயில் வந்து எங்கெங்கே இருக்குன்னா பெசன் நகரில் இருக்குது, சென்னையில் இருக்குது, ரெண்டு மூணு இடத்துல இருக்குது. அது மாதிரி தாய் மூகாம்பிகை வழிபட்டால் நிச்சயமாக பெரிய உச்சத்துக்கு செய்வார்கள். அது மாதிரி பைரவர்
பைரவரை வழிபட்டால் நிச்சயமாக ஒன்னாந்தேதி பிறந்தவர்களுக்கு, ஏன்னா சிவனுடைய அம்சம் இந்த கோயில்களுக்கெல்லாம் இவங்க சென்று வந்தாங்கனாக்க நிச்சயமாக பெரிய உச்சத்துக்கு செல்வார்கள். இதெல்லாம் நான் எல்லாமே நான் சொல்லி வந்திருக்கேன். வாழ்க வளமுடன், ஓம் சரவண பவ, மீனாட்சி தாயே நமக, எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒன்னாந்தேதி பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா, இது 1, 10, 19 இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தால் நிச்சயமாக வெற்றியாளராக முடியும். இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, சின்ன சின்ன விஷயங்கள். இந்த மாதிரி தேதியில் கல்யாணம் பண்ணால் அழகாக இருக்கும், இந்த மாதிரி தேதிகளை வந்து பணங்கள் கொடுத்து வாங்கினா நல்லபடியாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், ஆகாத தேதிகளை இது உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் சரியில்லாத தேதிகள் பண்ணும்போது வந்து அந்த பணங்கள் வந்து திரும்பி வராது, எதுவுமே இல்லாமல் நட்டத்தை தான் ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட கலர்களை யூஸ் பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான இடத்துக்கு சொல்லி சென்றுவீர்கள். அதிர்ஷ்ட ரத்தினங்கள் கையில் போட்டுக்கொண்டால் அந்த ரத்தினங்கள் உங்களை வாழ வச்சே தீரும், அதிர்ஷ்ட நிறங்கள் உங்களை வாழ வச்சே தீரும். அது மாதிரி நீங்கள் வந்து சூரியனில் பிறந்தனால் உணவுகளை சரியாக, உஷ்டமான உணவுகளை சாப்பிடணும், குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்டால் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் வந்து உங்களோட உடம்பு வந்து ஆரோக்கியமாகவே இருக்கும். அது மாதிரி எந்தெந்த வியாதிகள், நரம்பு சம்பந்தப்பட்ட கண் அழுத்தம், மன அழுத்தம், உஷ்ணம் பாதிப்புகள்லாம் வரும், அதெல்லாம் வந்து நீங்கள் சரியாக பார்த்து கொண்டால் அந்த வியாதிகளிலிருந்து நீங்கள் வெற்றி மாறுபட்டு உங்களுடைய உடம்புகள் வந்து எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். இதெல்லாம் சொல்லி வந்திருக்கேன். இதெல்லாம் கேட்ட இதுவரைக்கும் கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் 1, 10, 19, 28 தேதியில் பிறந்தவர்கள், எப்போவுமே சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள், சூரியன் போலே வாழ்க்கை இருக்கும், சூரியன் எப்படி பிரகாசமாக இருக்கோ எப்படி வாழ்க்கை அவர்களுடைய பிரகாசமான வாழ்க்கையாக வாழ்வார்கள். ஆனால் 1ஆம் தேதி பிறந்தவர்கள் எப்போவுமே கடினமான உழைப்பு உழைப்பவர்கள், கடினமான உழைப்பை உழைத்து எப்போவுமே நேர்மையாக இருக்குன்னு நினைப்பாங்க. அவங்க நேர்மை தவறினால் அவங்க வாழ்க்கையில் எதுவுமே சிறப்பை அடையவே முடியாது. 1ஆம் தேதி பிறந்தவர்கள் எப்பொழுதுமே நேர்மையை கடைபிடிப்பார்கள். நேர்மையை கடைபிடித்தவர்கள் எல்லாம் உச்சத்தில் இருப்பார்கள். அதிலிருந்து பிசகவர்கள் பூரா 1ஆம் தேதியில் வந்து மாறுபட்டு இருப்பவர்கள் எப்பொழுதுமே நல்ல நிலைமைக்கு போவதே இல்லை. 1ஆம் தேதி பிறந்தால் சூரியனை போல் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வல்லவர்கள் எப்பவுமே புத்திசாலிகள், மிகப்பெரிய திறமைசாலிகள். அதனால் 1ஆம் தேதி பிறந்தவர்கள் சூரியனுக்கு நிகரானவர்கள். அதனால் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். எல்லாருமே இதை கேட்ட உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, இதை வெளிநாட்டில் கேட்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும், இந்த ஆன்மீக வாரத்தை சிறப்பித்து தரக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு, இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வாரம் 2, 11, 20, 29 இந்த தேதியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், குணங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய அதிர்ஷ்ட நிறங்கள் எப்படி இருக்கும், அதிர்ஷ்ட தேதிகள் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் என்ன ரத்தினங்கள் அணைய வேண்டும், அவர்களுக்கு நோய் என்ன வர வேண்டியிருக்கு, அவங்களுடைய உணவு எப்படி அளிக்க வேண்டும், அவர்கள் கல்யாண தேதி பெண் அமைக்கும் போது எப்படிலாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், எல்லா விஷயத்தையும் அடுத்த வாரம் சொல்லப் போகிறேன். இதை வரைக்கும் பொறுமையாக கேட்டு இந்த விஷயத்தை கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி, இருகரம் கூப்பி நன்றி சொல்லிட்டு, இந்த ஆன்மீக வாரத்தை நீங்கள் தான் சிறப்பிக்கணும், சிறப்பித்து பெரிய உச்சத்துக்கு கொண்டு போவது உங்களுடைய கைகளில் தான் இருக்குது. வாருங்கள், அடுத்த ஆன்மீக வாரம் வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓம் சரவண பவாய நமக, ஓம் மீனாட்சி துணையே நமக, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க. அடுத்த வாரம் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.